இல்லைங்க, நம்ம அப்படின்னா நம்ம குடும்ப குத்துவலகம் மாறணும்ல. பாவடா செருப்பு கழட்டி. என்ன பண்ணுற? வாங்க மைனா. ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் கழட்டி. அர்ச்சனாக்கா நீ பேக் போவியா? அவர் சொல்கிறது உன் காதில் கேட்குதா இல்லையா? இல்லை, அவங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான், இவர் ஒன்று பேக் பேச. இரு ஒரு நிமிஷம் அவசரப்படாத. இங்கே பாரு, பக்தி கேர்ள், பக்தி. நீ தானே கும்பிட, நீ தானே விஷ் பண்ண சொல்ல. இல்லை, என்ன வேணால் வேண்டிக்கோ, என்ன வேணால் வேண்டிக்கோ. ஒரு நிமிஷம், குத்துவிளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வேண்டிக்கோ. ஏற்றுறதுக்கு முன்னாடி வேண்டுவாங்க. ஏற்றிட்டு நீ வேண்டிக்கோ. உன் வீட்டில் எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி சொல்றியா? அப்ப சரி அக்கா, எதுக்கு போன மாதிரி இப்படி பண்ணால? சரி, வேண்டிக்கிட்டு அப்புறம் ஏத்தணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி வாங்க அக்கா, ஒரே நிமிஷம் வாங்க, இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. ஓகே, கை கை கூப்பிடுங்க. கூப்பிடுங்களா? அதான் கை கூப்பிடுங்க, கும்பிடுங்க. கண்ணை மூடு, அப்படியே இரு. காஞ்சனா டூ படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்க்கா. அதில் ஒரு பேய் ஃபுல்லாக அப்படி முடிய போட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். விளக்கேற்ற ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்காது இல்லையா, அதனால ரொம்ப ஆர்வமாயிட்டேன் நான். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் இந்த மேட்சஸ் யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணி இப்போ நாங்களாம் வந்து இப்படி பண்ணுவோம்ல, நீங்கள் எப்படி இந்த எப்படி பண்ணீங்கன்னு நான் பார்க்கணும். அதை சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக அதை நடக்க போதும் தெரிஞ்சிச்சு. வத்தி குச்சி கூட இப்படி இப்போ பை மிஸ்டேக் அது பறந்து வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? வராதுக்கா, பயம் அதுக்கு. ஓ, உங்களை பார்த்து. ஆமா, இந்த ஆப்பிள் மாதிரி நீ எப்பவுமே கொழுகொழுன்னு இருக்கணும். இந்த வாழைப்பழம் மாதிரி நம்ம ஒல்லியா ஒல்லியாக்கா வெயிட் போட்டிருக்கேனா? அப்படி நான் சொல்லணுமா? சரி, நீ ஆப்பிள் மாதிரி கொழுகொழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டியே. நான் வந்து மற்ற செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். வாங்க. ஆ, ஓகே, அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க. இப்போ எந்த பக்கம் நான் உட்காரணும்? வாங்க ப்ளீஸ். என் லைஃப்ல நான் வந்து படித்தவங்கள பயங்கரமாக பார்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக படித்து சூப்பர் பாயவங்களாம் இவ்வளோ ஒரு அறிவாளியாக மேதாவிங்களாக இருக்காங்க அப்படி பார்த்துருக்கேன். அதே மாதிரி டென்த்து ஃபெயில் ஆகி அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு வேலை அப்படின்னா கூட என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒருத்தங்களை பார்த்துருக்கேன். அந்த ஆளுங்களை விட இந்த டென்த்து ஃபெயிலான ஒருத்தங்க யாரோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு ரூபா கடன் வாங்காமல் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்காமல் ரெண்டு பசங்களை சூப்பராக வளர்த்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி இருக்கணும், ரொம்ப பேசிக்கான ஒரு லைன் இருக்கணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. அது ஐ டோன்ட் திங்க் அது எல்லார்கிட்டயுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வித் த கிளாப் போர்ட் மேடம், நீங்க பெரிய ஹீரோயின் மேடம், உங்களுக்கு கிளாப் போர்ட் இப்ப நல்லா இல்ல. ஐ அம் சோ ஹேப்பி மேடம். கலக்கலக அப்பகா ரெடி சார். மேடம் விக்ரம்ல வேற மாதிரி மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க கால்ல கூட உலற மேடம். டாக்டர் ஓரா பத்தியே சொல்லாத பண்ணாதீங்க மேடம். விருமன் விருமன் மேடம், எக்ஸ்ட்ராடரி மேடம், எக்ஸ்ட்ரா. மேடம் தயவு செஞ்சு மேடம் போடலாம. நவராத்திரின்றது மூணு சாமி கும்பிடுறது தானே? அப்பல 9 சாமி கும்பிடுவாங்க. என்ன மூணு சாமின்ற? மூணு மூணு நாட்களுக்கு ஒரு ஒரு தேவியை கும்பிடுவோம். 9 லட்சுமி இருக்காங்க, முதல் லட்சுமி, ரெண்டாவது லட்சுமி, மூணாவது லட்சுமி. மேடம் அஷ்டலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன 9 லட்சுமி? அக்கா அஷ்டலட்சுமின்றதே 9 லட்சுமி தானக்கா? அஷ்ட என்பது 8. ஓகே, 9 லட்சுமி எப்படி அஷ்ட ஆயிடுச்சு? அந்த அஷ்டலட்சுமி 8 இருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்குமே 9வது ஒரு லட்சுமி இருப்பாங்க, அவங்க தான் அதிர்ஷ்டலட்சுமி. எஸ், அதிர்ஷ்டலட்சுமி. ம், ஓகே. அப்பாக்கு வர வேண்டிய சித்தப்பா கிட்ட போய் கேக்குறேன். அவர் வந்து என்னோட அண்ணனே கிடையாது, நீ எப்படி வந்து கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கோ அப்படின்ட்டார். என்னால் முடியும்னு ஏதோ ஒன்று பண்ணினோம் அப்படின்னும் போது எங்கள் அம்மா ரொம்ப பயந்தாங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எஸ்பி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னோட அப்பா அது எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவரே வந்து என் கையில் எடுத்து வந்து கொடுத்து நான் பேசினதுக்கு சாரின்னு சொன்னார். எங்கள் அம்மாவை பேசினதுக்கும் சாரின்னு சொன்னார். ஒரு பையனை விட ஒரு பொண்ணு சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அது என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். டெஃபினட்டாக பொண்ணுங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு இமோஜி காட்டுறேன், முதல்ல அந்த இமோஜி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. இப்போ முந்தானத்துக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது எல்லோ எல் அப்படின்றது நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்க எனக்கு. சரி, அந்த எல்லோ எல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டேன், அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்க. லாட் ஆஃப் லவ், நல்ல பெருசா லவ், பெருசா லவ், அந்த மாதிரி ஜாலியா. மைனாவின் எல்லோ எல் லாட் ஆஃப் லவ்வை நீங்களும் அப்பொழுது செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம குணங்கள் செக்மெண்ட்டுக்கு செல்வோம். எனக்கே ஒரு மாதிரி மறக்க வைக்கிறேன் மணி. ரெடியா? போலாமா? முதல்ல சோகமா? நான் யோகி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் சோகமாக இருந்ததில்ல, டச் விட், நான் அது உண்மையை சொல்லணும், அது நான் சோகமாக இருந்தது கிடையாது. அது அப்படியே இருந்தாலும் மேபி நம்ம ஷூட்டிங்கில் ஆக்டிங்க்கு ஆக்ஷன் சோகமான சீன் அப்படின்னு சொன்னால் அந்த சோகம் வரும். நெக்ஸ்ட் மைனாமா,
மைனாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதே. இருக்கும் இருக்கும் இருக்கும், கண்டிப்பா துரு விஷயத்துல நிறைய இருக்கும். இப்போ ரீசெண்டா நாங்க சிங்கப்பூர் யோகி வந்து துரு பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், அப்பதான் தெரியுது அவனுக்கு 2 வயசு வந்து இன்னும் 2 நாள் ஆக போகுது, அந்த சுட்டித்தனம் வந்து இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. இங்க கையை இது பண்ணிட்டு இங்க பால் டப்பா வாங்கி இப்படி கொடுக்கறதுக்குள்ள இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல அவ்வளவு தூரம் ஓடிட்டான். யாருனாலுமே ஓட முடியல, இது பண்ண முடியல, என் கையை பிடிக்காத, நான் உன் கையை பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வயசுல வந்து உதறி தள்ளிவிட்டு போறான். அப்போ எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு, பயங்கரமாக வந்துச்சு. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டதுன்னா அதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செலிப்ரேஷன். எப்பவுமே செலிப்ரேட்டரி மோடில் இருக்கிற மைனா எப்போலாம் பார்ட்டி பண்ணுவேன்? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிப்பேன், ஆக்சுவலாக பார்ட்டி பண்ணணும், ஃபேமிலியோட பார்ட்டி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நிஜமாவே ஹாப்பியஸ்டான ஒரு க்யூட்டான ஒரு நந்தினி தான் எப்பவுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னைக்காவது சோகமாலாம் இருந்தால் தயவுசெய்து எனக்கு கால் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு நந்தினி என்னால் ஏற்கவே முடியாது. இந்த பிக்சர் வந்து நான் வந்து இந்த மதர்ஸ் டேக் தான் போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் திஸ் வாஸ் ஃபார் லாஸ்ட் மதர்ஸ் டே, அப்போ எடுத்தது. என்னால் நிறைய பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு ஐ டிட் திஸ். மம்மி வந்து இது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி. அவங்க சொல்லியிருக்காங்க நான் 500 படம் நடிச்சிருக்கேன், பட் ஐ ஹவ் நெவர் டன் எனிதிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. எனக்காக வந்து பண்ணது அண்ட் டு மேட்ச் மீ she took a lot of effort. That was so nice to see. நீ எனக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்கிறதோட நான் உனக்கு மேட்ச் ஆகிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லுக் பண்ணோம் ஒரே நாளில். ஓ மை காட், அவங்க ஒரு சமையல் பண்ணிட்டு 2 மணி நேரம் கேரவனில் உட்காந்துருப்பாங்க, யூனோ. ஸோ 3 லுக் ஒரே நாள் 6 ஹவர்ஸில் முடிஞ்சிச்சு வித் ஃபோட்டோ அண்ட் எவ்ரி திங். ஸோ மூணுமே ட்ரிமெண்டஸ்லி வேறு வேறு, ஒன்று சீதா, ஒன்று இந்த மாதிரி மாடர்ன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. She is always an angel. Oh my god, avanga vandha enna da solvanga, but ana she is an angel. Yeah, but she always calls you angel big time illiya. Yes, okay. After my dad passed away, enga amma vandha dubai ku poga vendiya nelama. So enga amma ipo vandha like 1 week na aachu. She was there for me all the time, like you know, phone panni kettittu irupanga. எனக்காக ஒரு காலேஜ் இவெண்ட்க்கு வந்தாங்க, because I live in Tambrum, right? அதுக்காக அவங்க crescent க்கு வந்தாங்க, saying that என் டாட்டர் வந்தா தான் நான் வருவேன், அவளை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஷீஸ் ஆல்வேஸ் லைக் தட், ஷீ இஸ் ஒன் நெக்ஸ்ட் லெவல். சூப்பர். ஆனால் ஜாக்லினை வந்து எப்பவுமே ஒரு ஃபன்னான ஒரு பர்சனாக, ஒரு இடத்துல இருந்தால் நம்ம மேலே யார் வேணாலும் ஜோக் அடிக்கலாம், யார் வேணாலும் நம்மளால சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஜாக்லின் இன்றைக்கி தான் பார்க்க கிடச்சிருக்கு. தேங்க்யூ. ஸோ போல்ட் அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா தாய்க்காகவுமே பொண்ணு குழந்தை மட்டும்தான்க்கா ஃபஸ்ட்டு நிற்பாங்க, அது உண்மை, அது நெஜம். இப்போ பொண்ணு பொண்ணுன்னு பேசுகிறான்னு எல்லாம் நினைக்கலாம், பட் ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு பையனை விட ஒரு பொண்ணு சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். டெஃபினட்டாக பொண்ணுங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணும். இப்படிலாம் பேசினா என்ன எப்படி, நான் டோட்டலி ஃப்ளாட். அது ஒன்று இருக்குல்லக்கா, ஆப்போசிட்டில் உட்காந்து ஒருத்தங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, ஓகே இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒருத்தங்க நம்பி ஒரு அழகான வார்த்தை போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டா பதில் வரப்போகுது. யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி பதில் வரும். எஸ்.